காவிரி பிரச்சினைக்கு தினம்தோறும் நீர் பங்கீடு ஒரு தீர்வாகுமா? தமிழகத்தின் ஜீவநதியாம் காவேரி, அது கண்ட வரலாறுகளும் பிரச்சனைகளையும் பற்றி விவரிக்கிறார் விவசாயிகள் சங்க தலைவர் திரு நல்லசாமி ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். காவிரியை வந்து ஒரு ஜீவநதி அப்படின்னு தமிழகத்துல சொல்றாங்க, அது சொல்றதற்கு காரணம் என்ன? மெயின் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டினப்பாளையில் காவிரி பற்றிய ஒரு படப்பிடிப்பு. காவிரி உற்பத்தி ஆகக்கூடிய குடகு மலையிலே இருந்து கடலில் கலக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம் வரை நீர் நிறைந்திருக்கும் என இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜீவநதியாக இருந்தது ஒரு காலம். நாம் வாழ்கின்ற காலத்தில் அது ஜீவநதியாக இல்லை, அவ்வப்போது இடைவெட்டி போய்விடுகின்றது. ஆகவே ஜீவநதி என்று சொல்வதற்கு இல்லை. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உண்டான உரிமைகள் என்ன? காவிரியில் கடமடை உரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. உலக அளவில் கடமடை உரிமை மதித்து ஏற்று செயல்படுத்தப்படுகின்றது. உதாரணம் நைல் நதியை சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் காவிரியில் கடமடை உரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். கர்நாடகாவில் நீர்த்தேக்கங்கள் கட்டாத வரை, பாசன பரப்பு விரிவாக்கப்படாத வரை காவிரி ஒரு ஜீவநதியாக இருந்து வந்தது. பாசன பரப்பளவு கூடியது, பாசன நீர் நுகர்வு அதிகரித்தது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் காவிரி இடைவெட்டி போய்விட்டது, ஜீவநதியாக இன்று இல்லை. காவிரியில் நீர் பங்கீடு பற்றிய உடன்படிக்கை ஏதேனும் உண்டா? உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது 1898. அதற்கு பிறகு 1924 அப்போதைய மதராஸ் மாகாணத்திற்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டது. அதன்படிதான் அங்கே கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டப்பட்டது, தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த உடன்படிக்கை 50 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. 1974 அது புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் புதுப்பிக்கப்படவில்லை. காவிரி நடுவர் மன்றம் எந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது, அதன் நோக்கம் என்ன? காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் மன்றத்தை 1990 ஏற்படுத்தியது. இடைக்கால தீர்ப்பு இறுதி தீர்ப்பு எப்போது வழங்கப்பட்டது? 1990 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 1991 இடைக்கால தீர்ப்பு. இடைக்கால தீர்ப்பின்படி கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு 205 TMC எல்லையில் கொடுக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்பினுடைய அம்சம். அதற்கு பிறகு 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இடைக்கால தீர்ப்பில் தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் ஒதுக்கப்பட்ட நீரின் அளவு என்ன? இடைக்கால தீர்ப்பில் 202 TMC, இறுதி தீர்ப்பு 2007 192 TMC ஆக குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்டதற்கான காரணம்? குறைக்கப்பட்டதற்கான காரணம் இடைக்கால தீர்ப்பு. அது முழுமையாக விசாரிக்காமல் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. விசாரித்த பிறகு வழக்கை தீவிரமாக 17 ஆண்டுகள் விசாரித்த பிறகு இறுதி தீர்ப்பை 2007 கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீரினுடைய அளவு 192 TMC. இந்த தண்ணீர் எப்போது எப்படி வழங்கப்பட வேண்டும்? தண்ணீராண்டு என்பது ஜூன் மாதம் 1ஆம் தேதி துவங்கி மே மாதம் 31ஆம் தேதி முடிகின்றது. 12 மாதங்கள். ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் கர்நாடகம் 10 TMC வழங்க வேண்டும். ஜூலை 34 TMC, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5, மொத்தம் 192 TMC தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் எல்லையான பிலிகுண்டுவில் கர்நாடகம் கொடுக்க வேண்டும் என்பது தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சம். இந்த தீர்ப்பை கர்நாடகா ஏற்றுக்கொண்டதா, தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டதா? இந்த தீர்ப்பை தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்நாடகாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டு மாநிலங்களும் மேன்முறையீடு செய்தன. கர்நாடகம்
எங்களால் 192 டிஎம்சி நீரை கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் கொடுக்க முடியாது, மாறாக 132 டிஎம்சி மட்டுமே கொடுக்க முடியும் என்று மேன்முறையீடு செய்தார்கள். தமிழ்நாடு அரசு எங்களுக்கும் புதுவைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நீர் 192 டிஎம்சி, மேலும் 70 டிஎம்சி கொடுக்க வேண்டும் என மேன்முறையீடு செய்தார்கள். இந்த மேன்முறையீட்டின் மீதான தீர்ப்பு எப்போது வழங்கப்பட்டது? இந்த மேன்முறையீடு பற்றி விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கின்றதா இல்லையா என இழுபறியில் இருந்தது. அதற்கு பிறகு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அதன்படி இந்த மேன்முறையீடு வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு என சொல்லி விசாரித்து 2018 பிப்ரவரி 16 அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். அது இறுதி தீர்ப்பு, மேன்முறையீட்டின் மீதான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நீரை ஒதுக்கியது? இந்த மேன்முறையீட்டின் மீதான தீர்ப்பின்படி கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி, இதை கர்நாடகா வழங்க வேண்டும். ஆக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருந்த நீரில், இறுதி தீர்ப்பில் ஒதுக்கியிருந்த நீரில் 14.5 டிஎம்சியை எடுத்து கர்நாடகாவுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்து விட்டது. விவசாயத்துக்கு ஒதுக்கியிருந்த நீரை விவசாயத்துக்கு கொடுத்திருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். கர்நாடக தொழிலுக்கு 10 டிஎம்சி, பெங்களூரு குடிநீருக்கு 4.5 டிஎம்சி என இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்துவிட்டதா? இந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்துவிட்டது. அரசிதழில் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும் அமைக்கப்பட்டு விட்டது. இந்த தீர்ப்புகளின்படி கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு உண்டான நீரை கொடுத்ததா? இந்த தீர்ப்புகளின்படி கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீரை கொடுக்கவே இல்லை. இடைக்கால தீர்ப்பையும் மதித்து நடக்கவில்லை, இறுதி தீர்ப்பையும் ஏற்று செயல்படுத்தவில்லை. மேன்முறையீட்டின் மீதான தீர்ப்பையும் கர்நாடகா நடைமுறைப்படுத்த தவறிவிட்டது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை எப்போது கொடுத்தார்கள்? இனிமேல் தேக்கினால் கர்நாடகா அணைகள் உடையும். அந்த அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான நீரை கொடுத்தார்களே ஒழிய, கடைமடை உரிமை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தீர்ப்பின்படி ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுக்கவே இல்லை. கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு கர்நாடக நீர்த்தேக்கங்கள் முழுமையாக நிரம்பி அதற்கு பிறகு இனிமேல் தேக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார்களே வழிய, தமிழ்நாட்டை ஒரு வடிகாலாக வைத்துத்தான் கொடுத்திருக்கின்றார்களே வழிய, கடைமடை உரிமை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தீர்ப்பின்படி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுக்கவில்லை. மாதாந்திர அடிப்படையில் நீரை கொடுக்க வேண்டும் என்பது ஏற்புடையதா? இது ஏற்புடையது அல்ல. கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் மாதாந்திர அடிப்படையில் தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கு தண்ணீர் வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த பிறகு அந்த விவசாயிகள் அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும், திறந்து விட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும், திறந்து விட்டு விடுகின்றார்கள். முதல் போக பாசனத்திற்கு அந்த ஆண்டு பருவமழை குறைந்து விடுகின்றது. குறைந்து விடுகின்ற பொழுது அறுவடைக்கு போதுமான தண்ணீர் அணைகளில் இருப்பதில்லை. குடிநீருக்கும் வைத்திருக்கக்கூடிய நீரை வைத்துத்தான் அறுவடை செய்து விடுகின்றார்கள். அப்போது 4 முடிந்து விடுகின்றது, அந்த பருவமழை காலம் முடிந்து விடுகின்றது, அணையை வடித்து விடுகின்றார்கள். தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் உண்டான நீரை அவர்களால் கொடுக்க முடிவதில்லை. அந்த சூழ்நிலையில் இரு மாநில மோதல் ஏற்படுகின்றது. நிகழக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் நிகழ்கின்றது. நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாடு ஒரு கேள்விக்குறியாக ஆக்கப்படுகின்றது. ஆகவே இந்த மாதாந்திர அடிப்படையில் என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு தொடர்ந்து இருக்க வேண்டி வரும். இரு மாநில மோதலுக்கும் இதுதான் காரணம். இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் இந்த மாதாந்திர அடிப்படையிலான பங்கீடு ஊறு விளைவிக்கும். இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன?
காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை தீர்ப்பில் இடம்பெற செய்வதுதான் காவிரி தீர்ப்புக்கு நிரந்தர தீர்வு. பெட்ரோல் டீசல் விலையை எப்படி தினந்தோறும் நிர்ணயம் செய்து அறிவிக்கின்றார்களோ அதை போல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க தீர்ப்பில். கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த நீரை தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைக்கக்கூடாது. அந்த கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா, இல்லை தேக்கி வைப்பதற்கு வாடகைதான் கொடுக்கின்றார்களா, எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் அவர்களுடைய ஆணையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்ற அம்சத்தை தீர்ப்பில் இடம்பெற செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆணையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தேக்கப்படும் போது அந்த விவசாயிகளுடைய அழுத்தத்துக்கு அடிபணிந்து திறக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசுக்கு வந்து விடுகின்றது. பருவமழை குறைகின்ற காலங்களில் அவர்கள் ஒருபோதும் சாகுபடியை முடித்துக் கொள்கின்றார்கள். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேரை முற்றிலுமாக கொடுக்க முடியவதில்லை. அப்போது மோதல் உருவாகின்றது. இறையாண்மை ஒருமைப்பாடு ஒரு கேள்விக்குறியாகின்றது. ஆக ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, மோதலுக்கு அப்பாற்பட்ட தீர்வு, நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாட்டை காக்கக்கூடிய ஒரு தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை தீர்ப்பில் இடம்பெற செய்வது மட்டுமே. மேட்டூரண காலியா தான் இருக்கு, தினந்தோறும் வரக்கூடிய நேரம் அந்த மேட்டூர் அணைக்கு அனுப்ப வேண்டியதானே. மேட்டூர் அணையில் தேக்கி வைத்துத்தான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைத்து அந்த நீரை அவர்கள் பாசனத்துக்கு பயன்படுத்த கூடாது. இதற்காக 2013 கீழ்பவானி விவசாயிகள் நலச்சங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை தீர்ப்பில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது அந்த மனுவனுடைய பிரதான கோரிக்கை. அப்போது உச்சநீதிமன்றம் சொன்னது, ஒரு தனிநபர் ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் உங்களிடம் உங்களுடைய அரசாங்கத்திடம் சொல்லிக்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியது. ஆனால் அரசாங்கம் செவிமடுக்கவில்லை. பலமுறை எழுதினோம், நேரில் பார்த்து இதை பற்றி சொன்னோம், அவர்கள் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. ஆக தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் காவிரி பிரச்சனைக்கு தீர்வு. இதை பற்றி அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிக்கவில்லை, சட்டப்பேரவை சிறப்பு அமர்வில் பேசப்படவில்லை. 2019 தேர்தலை முன்னிறுத்தி கட்சிகள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளிலும் இது சொல்லப்படவில்லை. நாங்கள் தொடர்ந்து 2013 அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கு, நியாயம் இல்லை, ஏதோ ஒரு பதில் சொல்ல வேண்டியதானே. மௌனமாக இருக்கிறது என்ன எந்த விதத்தில் நியாயம்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஆக தமிழ்நாடு அரசு தீர விசாரித்து தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வு என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்வது தான் இதற்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தரும். மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள். தங்கள் கருத்துக்களை பதிவிட்டதற்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.